வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ரெசிபி பூண்டு ரைஸ். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க முன்னாடி எங்க சேனலுக்கு நீங்க யூஸ் ஆகுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளஸ் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். 15-20 பூண்டு பல் எடுத்து கல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் இது கூட 1/2 ஸ்பூன் பெப்பர் அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கணும். இப்போ லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப இப்போ லைட்டாக நெய்யும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு ரைஸ் ரெசிபி ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எதிர்பார்க்குறேன். ஒருவேளை நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரெசிபியை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, பிளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம், சீ, பை பை.